வணக்கம். இன்னொரு போனால் நம்ம எப்படி கிளிக் சவுண்ட்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கிளிக் சவுண்ட்ஸ் வந்து ஒரு வெப்சைட் ஈஸி வே ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஈஸி வேன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் பை கிளிக்கிங் ஆட்ஸ். ஒரு ஆடை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு 1 cent வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வெப்சைட்டில். எப்படி இதில் லாகின் பண்ணுறோம், அதில் என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது, எப்படி அமௌண்ட்டு நிறைய ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் சென்ஸ் லாகின் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா, லாகின் போருங்கள போயிருங்க. இதுதான் உங்களோட சைட்டோட நேம், clicksense.com/en ஃபோரம் லாகின் பேஜ்க்கு இந்த லிங்க் கொடுக்கணும். சைன்இன் போங்க. உங்களோட யூசர் நேம் இது என்னோட யூசர் நேம். பார்ட் 1 எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இது பார்ட் 2. இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறது வந்து $4.2409. இப்போது இது வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் மெயின் பேஜ் என்னோடது. நான் வியூ ஆட்ஸ், இப்போ நான் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், ஆட்ஸை எப்படி கிளிக் பண்ணால் எனக்கு எப்படி மணி ஏர்ன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். என்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 4.2409 தான் இருக்குது. வியூ ஆட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்டிக்கி ஆட்ஸ், இதெல்லாம் கிளிக்டு ஆட்ஸ். நான் மார்னிங்கே கிளிக் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணிட்டேன். ரெகுலர் ஆட்ஸில் வந்து 30 seconds வந்து டைமு, அப்ராக்சிமேட் டைமு, $0.01 வந்து எனக்கு கிரெடிட் ஆகும். நான் இதை கிளிக் பண்ணேன், நான் கிளிக் பண்ணிட்டேன். ஒரு பேஜில் எனக்கு இந்த ஆடு புரியா இது ஓப்பன் ஆகும், கண்டென்ட் ஓப்பன் ஆகும். இல்லை கிளிக் ஆன கேட் அப்படிங்கிறக்கா, கேட்டில் கிளிக் பண்ணணும். அது இதெல்லாம் டாக்ஸ், அது மட்டும்தான் கேட்டை கிளிக் பண்ணால் ஒரு 30 seconds டைம் எடுத்துகிட்டு எனக்கு 0.01 அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இது நீங்கள் ஃப்ரீ டைம், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறையா ஃபேஸ்புக்கில் வந்து அப்டேட் பார்ப்பீங்க, அந்த டைமில் வந்து இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் வரும். போது சி இயர் யுவர் கிளிக் ஹேஸ் பீன் வேலிடேட்டட், 0.01 வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. நம்மளோட அக்கௌண்ட்டில் முன்னாடி 4.22 இருந்துச்சு, 22 சம்திங் அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ 2509 ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த மாதிரி எல்லா ஆப்ஸும் இப்படி வரும். அப்போது வந்து நான் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சர்வே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சர்வே வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொஃபஷன் என்ன, உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் ஃபீமேலா மேலா, உங்கள் ஜெண்டர் ரிலேட்டடாக, நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன், இல்லை நீங்கள் ஃபோன் உங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும், அது எல்லாமே கவர் ஆகும் இந்த சர்வேயில். உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 1st one கிளிக் பண்ணுறேன். சக்லீஷியஸ் $0.61 எனக்கு, நான் கிளிக் பண்ணுறேன். மொபைல் டிவைசஸ் தான் அவைலபிளாக இருக்குது. செகண்ட் எலிசிட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு சர்வே கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் உங்களோட சர்வே வந்து ஓப்பன் ஆகும். இல்லை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ காமன் ஈட்டிங் யூடென்சில், க்வெஷ்சன்ஸ் நிறைய கேட்பாங்க.
அந்த கொஷின் பேஸ் பண்ணி நீங்கள் சர்வேக்கு குவாலிஃபைடா இல்லையா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகும், மோஸ்ட் ஆஃபன் இது வந்து டிஸ்குவாலிஃபை தான் ஆகும். நீங்கள் ட்ரூவாக தந்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிடும். லாஸ்ட் கொஸ்டின்க்கு ராங் ஆன்சர் சொன்னேன், அன்ஃபார்ச்சுனேட்லி யூ டிட் நாட் குவாலிஃபை ஃபார் தி சர்வர். சர்வர் சம்டைம்ஸ் தான், இது ரைட் ராங்காக சொன்னாலும் சரி ரைட்டான சொன்னாலும் சரி சம்டைம்ஸ் தான் குவாலிஃபை ஆகும். குவாலிஃபை ஆச்சுன்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணும், குவாலிஃபை உங்களுக்கு ஆகலைன்னா நோன்னு கிளிக் பண்ணிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, கிளிக் சென்ஸ். ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து ரேடியோ லாயல்ட்டி, இல்லை என்ன எழுதியிருக்காங்கன்னா லிசன் டு த ரேடியோ, ரேடியோ லிசன் பண்ணணும். 30 மினிட்ஸ் ஒரு வாட்டி கேப்ஷா தருவாங்க, அதை பார்த்து அதில் என்ன இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இப்போது நான் இதை கிளிக் பண்ணுறேன் அந்த மாதிரி 4 டைம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ன தருதோ 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து எனக்கு கேப்ஷா கிடைக்கும். அதை வந்து நான் டைப் பண்ணணும், டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து எஸ் அப்படி எஸ் கிளிக் ஹியர் டு ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களோட அமௌண்ட்டில் 0.01 சென்ட் வந்து கொடுப்பாங்க, டாலர் வந்து கொடுப்பாங்க, தட் இஸ் 1 சென்ட். நெக்ஸ்ட்டு வந்து பர்சனலி இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் வந்து எப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதுக்காக அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணோன்னா எனக்கு +800 கிளிக் சென்ஸ் கிடைக்கும். இதில் 11 சென்ட் அந்த மாதிரி அந்த ஆப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்களோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டாக க்ரெடிட் ஆகும். இதெல்லாம் சேம் ஆஸ் யூஷுவல். இது வந்து சர்வர் ட்ரையல் பே வந்து சர்வர், சம்டைம்ஸ் சர்வர் வந்து குவாலிஃபை ஆகும் இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆகாது. இதில் வந்து கேமும் இருக்குது, நம்ம கேம் ப்ளே வித் கிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கேம், அதில் போய் நம்ம கேமும் விளாண்டுக்கலாம். கேம் விளாண்டு அது ஒரு 65 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிங்கன்னா லெவல் ஒனில் உங்களுக்கு வந்து 10 கிளிக்ஸ் வந்து க்ரெடிட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில். இதுலேயும் உங்கள் சர்வை பேஸ் பண்ணி ஈஸி சர்வை வாண்ட் டு ஒப்பீனியன் அதான் சர்வை பேஸ் பண்ணி ஸ்பீக்கப் அதுவும் ஒரு சர்வை தான், ஸ்பீக்கப் ஷேர் யுவர் தாட்ஸ் அதுவும் சர்வை தான், ஈஸி சர்வை. இது வந்து இன்ஸ்டால் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, இது கேம் பிளான்டு மணி ஏர்ன் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. இது ஒவ்வொன்றா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னதை வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க், டாஸ்க் வந்து சம்டைம்ஸ் தான் வரும், இன்கேஸ் நைட்டு கூட வரலாம். இப்போ எனக்கு ஒரு டாஸ்க் வந்து இங்கே இருக்குது, நான் கிளிக் பண்ணி எனக்கு அது வந்து எவ்வளோ பே கிடைக்குன்னா $0.01 வந்து கிடைக்குது. இதுவும் ஒரு சர்வை மாதிரி தான், கேட்டகரைஸ் பாப்புலர் ப்ராடக்ட் நேம். இதில் வந்து ட்ராட் ஃப்ளோவர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் மெயில் ஐடி தந்து சைன் இன் வித் ஃபேஸ்புக் அப்படின்னு பண்ணிங்கன்னா கண்டினியூ ஆகும். ஓகே, அதுவும் சர்வை மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ரைட், இது வந்து பேசிக் கேம், இது வந்து லக் பேஸ் பண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லாட்ரி எடுக்கும், இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு சைடில் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து $0.01 இருக்கும், இல்லை
$10 கூட இருக்கலாம், $1 கூட இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஏர்னிங் வந்து அப் டு $10 வரையும் எனக்கு கிடைக்கும். இதில் இப்படி ரன் ஆகும் எனக்கு. ஜஸ்ட் டைம் வந்து டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். மேனேஜ் மை பிபிசி அட்வர்டைசிங். நெக்ஸ்ட்டு, இப்போது நான் இதில் எதுவுமே நான் பை பண்ணல, இதில் போய் நான் பை பண்ணுறேன், ஒரு பிடிசி வந்து பை பண்ணுறேன். எனக்கு வந்து 500 ரெகுலர் ஆட் கிரெடிட்ஸ் ஃபார் 1.10 டாலர். எனக்கு 500 ரெகுலர் ஆடு வந்து ஒரு ஆடை வாங்கிட்டு 500 ரெகுலர் ஆடை வாங்கிட்டு நான் பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணோன்னா அவங்க கிளிக் பண்ணுவாங்கள, அதாவது இப்போ நான் வியூ ஆட்ஸில் போய் கிளிக் பண்ணுறல, அந்த மாதிரி அவங்களும் கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஓகே, இதில் போய் ஃபஸ்ட்டு பைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நம்ம அக்கௌண்ட்டை வச்சு கூட வாங்கிக்கலாம், இல்லாட்டா இதில் இருக்க கிளிக்ஸன்ஸில் இருக்க அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சு கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு பை யூசிங் மை பேலன்ஸ், இல்லாட்டினா நம்மளோட அக்கௌண்ட்டு இதை வச்சு கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஓகேன்னா நம்ம ஆக்டிவ் பிடிசி ஆட்ஸ், இந்த ஆட்ஸ் வந்து மற்ற யூசர்ஸ்க்கு வந்து விசிபிள் ஆகி அவங்களுக்கு அவங்க வந்து வியூ ஆட்ஸ் போய் பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து மணி க்ரெடிட் ஆகும். அப்புறம் தேர்ட் டைப், அட் லாஸ்ட் அஃப்லேட்ஸ். அஃப்லேட்ஸ்னா என்னென்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்பான்சர்ஸ், இவ்வளோ ப்ரீமியம் ஸ்பான்சர், நான் வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருக்கேன், ப்ரீமியம் கிடையாது. நான் ஒரு சைனப்புக்கு $10 ஏர்னிங்க்கு அப்புறமா $1 கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நான் வந்து ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ணால் $0.01 வந்து எனக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தர் வந்து ஆக்டிவாக இருக்காரு, எஸ் 0.24 வந்து அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். இந்த மாதிரி பேனர்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து பேனர்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். கிளாஸ் பேஜஸில் அவ்வளோவா எதுவும் இன்கம் கிடைக்காது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் கேம் யூஸ் பண்ணுன்னா சொன்னதா, முன்னாடி சொன்ன மாதிரி கேம்ஸ் யூஸ் பண்ணியும் நம்மளுக்கு ஏர்னிங் வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து அக்கௌண்ட் சம்மரி போய் பார்க்கணும். என்னோடய அக்கௌண்ட் சம்மரியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஆட் கிளிக் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு கிளிக்ஸ் கிரேட் கிளிக்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன், அதுலேருந்து எனக்கு எதுவும் ஏர்னிங் வரல. இன்றைக்கி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், பிடிசி ஆட் கிளிக் பண்ணி 1.17 ஏர்ன் பண்ணியிருக்கேன். கிளிக்ஸ் கிரேட் கேமில் எனக்கு எந்த ஏர்னிங்ஸும் இல்லை. டாஸ்க்கு நான் எதுவும் கம்ப்ளீட் பண்ணல, $0 தான். கம்ப்ளீட் ஃபோர் ஆஃபர்ஸில் வந்து ரெண்டு ஆஃபர் வந்து டெய்லி கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது ரெண்டு சர்வே முடிக்கலாம், இல்லை ரேடியோ லாயல்ட்டி போட்டு கூட முடிக்கலாம், இல்லை கேம் விளாண்டு கூட முடிக்கலாம், டவுன்லோட் பண்ணி கூட முடிக்கலாம். விசிட் த ஃபோரம் அப்படின்னு போய் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போது நான் ஏதாவது ஒரு சும்மா இது வந்து அப்டேட்ஸ் பண்ணி மெம்பர் இன்ட்ரொடக்ஷன் எடுத்து நான் படிக்க போகிறேன். இது வந்து பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணாலே என்னோடய அக்கௌண்ட் சம்மரியில் வந்து கிளிக் ஆகிடும், த்ரீ வியூஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த செக்லிஸ்ட் வந்து டெய்லியும் முடிச்சோன்னா கம்ப்ளீட் பண்ணோன்னா ஒரு 1 டேக்கு அதுக்கு வந்து ஒரு போனஸ் மாதிரி க்ரெடிட் ஆகும் அமௌண்ட். ஓகேவா, கிளியராக இருந்துச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் இருக்க கமெண்ட் கொடுங்க, அப்படி
அப்புறம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் வந்து தருவேன், எப்படி நிறைய ஏர்ன் பண்ணுங்கிறத வந்து சொல்லுவேன். இது வந்து பார்ட் டூ தான், பார்ட் த்ரீயில் நான் வந்து டீட்டெயில் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.